ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சூர்யா. இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து ஐமா. இந்த படம் சைமா லெவலில் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இதில் வந்து மெயினாக சொல்லுவோன்னா இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகுல் கிருஷ்ணா, ஓகேங்களா? அவரோட இயக்கத்தில் வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தில் வந்து யூனிஸ் சொல்லிட்டு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு. நீங்கள் அந்த ஆக்டருக்காகவே போய் படத்தை ரெண்டு முன்னாடி திரும்ப திரும்ப பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் இருக்க அந்த ஆக்டர், சீரியஸாக சொல்கிறேன், உண்மையிலே தளபதியோட ஃபேஸ்புக் அப்படியே வருது. ஒவ்வொரு சீனும் அப்படியே அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும், அந்த லுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கில்லி வருது. இந்தமாரி நிறைய வந்து அவரை ரெஃபரன்ஸ் பண்ணி பண்ண எப்படி இருக்கும், அந்தமாரி அவரோட லுக்கும் சரி, ஃபேஸ் இதுவும் சரி, அவர் நடக்கிறது சரி, எல்லாமே தளபதி மாதிரி தான். எல்லாம் கத்திங்க தளபதி 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க மியூசிக்லாம் வந்து வேறு லெவலில் போயிருக்கு. ரெண்டாவது வந்து இந்த படத்தோடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா, பிளட்டு சம்மந்தப்பட்டது. ஒரு சில ரத்தத்தெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ரத்தம்னா அப்படி இந்த ரத்த கட்டையை அந்தளவு நான் சொல்ல, பிளட்டுனா ஒரு சில பிளட் குரூப்பில் இருக்க அந்த உடல் பாகங்கள், ஹார்ட்டு கிட்னி இதெல்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமாக வந்து சேல் ஆகும். இதெல்லாம் வந்து சில டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த தவறாக பயன்படுத்துகிறாங்க பார்த்திங்களா, அதை வந்து மையப்படுத்தி இந்த படம் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? இந்த படத்தில் வந்து நிறைய வந்து மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறத வந்து அந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை சில பேர் வந்து படத்தை பார்த்தா தான் நமக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த படத்தை வந்து போய் தியேட்டரில் போய் பாருங்கள். சீரியஸாக அந்த ஆக்டருக்கோசமே போய் பாருங்கள். ஏன்னா அவர் உண்மையில பார்க்குற தளபதி மாதிரி தான் இருக்கார். அவர் சின்ன வயசில் நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கார். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்தமாரி நிறைய படத்தை பற்றி நம்ம பேசலாம், ஓகேங்களா? அதுக்கு வந்து ஓப்பன் மைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.